அண்ணா கவனிங்க லிசன் ஹியர் ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் சிம்பிளிஃபை மைனஸ் 7/8 பிளஸ் 5/6 ஆட் பண்ண சொல்றாங்க தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ஆட் இட் When you want to add the fractions, how the denominator should be? எப்படி இருக்கணும் denominator? நான் கேள்வி கேட்கும்போது அப்படியே பதில் சொல்லிக்கோங்க சரியா எப்படி இருக்கணும் denominator? வெரி குட் சேமா இருக்கணும் இல்லையா அப்ப இங்க ரெண்டே ரெண்டு தான் இருக்கு அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாது பண்ணிக்கலாம் அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்னா என்ன பண்ணணும் நம்ம இங்க மைனஸ் 7 × 6 Both numerator and denominators are multiplied by 6. Numerator and denominator, நம்ம எதால மல்டிப்ளை பண்ணுவோம் 6 ஆல மல்டிப்ளை பண்றோம் So 8 × 6 plus அடுத்தது இங்க 5/6 இருக்கா இது ரெண்டையும் எதால மல்டிப்ளை பண்ணுவோம் 8 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் Both numerator and denominators are multiplied by 8. ரைட்டா நியூமரேட்டரியும் டினாமினேட்டரையும் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 8 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் சிம்பிள் சென்டென்சஸ் தான் சொல்ற கொஞ்சம் இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ண பழகுங்க சரியா அடுத்து இப்ப இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரைட்டா 7/6 ஆர் இல்லாட்டி 6/7 ஆர் எப்படி வேணாலும் சொல்லலாம் ரைட்டா 42 டிவைடட் பை 8/6 ஆர் 48 பிளஸ் 5/8 ஆர் வெரி குட் அப்படியே எழுதணும் அடுத்தது இங்க என்ன பண்ணணும் அடிஷன் when the symbols are different வெரி குட் subtract it subtract பண்றோம் 42 ல இருந்து 40 போச்சுன்னா என்னது 2 42 ல இருந்து தான் 40 ஐ subtract பண்ணோம் அப்ப 42 க்கு என்ன சிம்பல் இருக்கு மைனஸ் கண்ணு நீங்க நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் ஆன்சர் சொல்றேன் நீங்க அதுக்குள்ள ஆன்சர் சொல்லுங்க அப்ப என்ன பண்ணு இத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும் reduce it to the simplest form அப்ப என்ன வரணும் இங்க மைனஸ் 1 1 2 2 2 2 4 4 2 8 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா நான் ஏற்கனவே போன வீடியோலயே சொல்லி கொடுத்துருக்கேன் என்னது ஃபார் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஒன்லி 1 இஸ் த காமன் ஃபேக்டர் ஒரே 1ன்றத காமன் ஃபேக்டர் நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு அதே மாதிரி டினாமினேட்டர் எப்படி வரணும் பாசிட்டிவா வரணும் நெகட்டிவ் வந்தா மைனஸ் வந்தா எங்க வரணும் நியூமரேட்டர்ல வரணும் கரெக்டா இருக்கு ரைட்டா ரைட் இல்லையா இதாண்டா கண்ணா ஆன்சர் புரிஞ்சுதாடா கண்ணா வெரி குட் நெக்ஸ்ட் சம் 15th வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் அழகா வார்த்தை கொடுத்துருக்கு பாருங்க வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் மைனஸ் 5/6 டு கெட் மைனஸ் 1/6 அப்ப ஃப்ரம்னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும் இங்க மைனஸ் 5/6 ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அப்ப எதன்றது என்ன வச்சுக்கலாம் x னு வச்சுக்கலாம் இல்ல பாக்ஸ் போட்டுக்கோங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் டு கெட் அப்ப இதுதான் ஆன்சர் புரியுதா புரியல அடிக்கணும் இதுதான் ஆன்சர் மைனஸ் 5/6 ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணுனா மைனஸ் 1/6 கிடைக்கும் அப்படின்றாங்க அப்ப எதை சப்ட்ராக்ட் பண்ணணும்ன்றத நீங்க கண்டுபிடிக்கணும் சரியா டாக்கனா இப்ப இது LHS இது RHS மைனஸ் 5/6 அப்படியே வச்சுப்போம் ரைட்டுங்களா அடுத்தது இந்த மைனஸ் 6 இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும் பிளஸ் 6 ஆ மாறும் இந்த மைனஸ் 1/6 இங்க வரும்போது என்ன வரும் பிளஸ் 1/6 ஆ மாறும் ரைட் அடிக்கணும் அதுதான் ஈஸி நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இப்படி செய்றீங்க மைனஸ் 5/6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/6 அடுத்த மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/6 இது இங்க போகும்போது என்ன வருது பிளஸ் 5/6 தப்பு கிடையாது ஆனா இது ஈஸி நமக்கு செய்யறதுக்கு சரியா டாக்கா இதையே செய்யலாம் அதையே செய்யலாம் இப்ப கவனிங்க டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குது சேமா இருக்கு அப்ப ஒரே ஒரு தடவை எழுதிக்கலாமா நம்ம டினாமினேட்டர் புரியுதுங்களா எல்சிஎம் இட் இஸ் நத்திங் பட் எல்சிஎம் ரெண்டுன்றதுனால காமனா எழுதிக்கணும் அப்ப நியூமரேட்டர்ல இருக்கிறது என்னது மைனஸ் 5
plus 1 equal to x. x equal to denominator அப்படியே எழுதிக்கலாம். minus 5 plus 1 symbols are different. அப்ப subtract பண்ணு. 5ல 1 subtract பண்ணா என்ன வரும்? 4. என்ன 4? minus 4. ஏன்? 5ல இருந்துதான் 1 subtract பண்ணும். அப்ப 5க்கு என்ன சிம்பல் இருக்கு? மைனஸ் சிம்பல் இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்? இதை ரிடியூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்கணும். மைனஸ் புரியுதுங்களா? 2 2s are 4. 3 2s are 6. மைனஸ் 2 பை 3. இப்ப இது ஒரு விதம் செஞ்சிட்டோமா? வேற மெத்தட். இதே இது அலிட்டர். அலிட்டர்னு கிடையாது, அதேதான். இப்ப மைனஸ் x equal to என்ன போடலாம் இங்க? 6. மைனஸ் 1 பிளஸ் 4. மைனஸ் x equal to 4 மைனஸ் 1 3. இங்க டிவைடட் பை என்னது? 6. ஐயோ சாரி சாரி டாக்டர் சாரி சாரி இங்க 4 இல்ல, இங்க என்ன வரும்? 6 மைனஸ் 1 பிளஸ் 5 ரைட்டுங்களா? மைனஸ் 1 பிளஸ் 5. இப்ப மைனஸ் x ஈக்குவல் டு இது பிளஸ் 5 மைனஸ் 1 4. ஏன்னா 5 ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்றோம். புரியுதுங்களா? இதை இப்படியே எழுதலாம். எப்படி? 5 மைனஸ் 1 டிவைடட் பை 6 னு எழுதலாம். இடம் மாத்தி எழுதினாலும் தப்பு இல்ல. புரியுதுங்களா? சில நேரம் அப்படி செய்யும் போது நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா பிகர் நம்பர் பாசிட்டிவ்ல வர்றதுனால லேட் ப்ளூமர்ஸ்க்காக சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னது? டிவைடட் பை 6. இப்ப மைனஸ் x ஈக்குவல் டு 2 2s are 4, 3 2s are 6, 2 by 3. Minus x 2 by 3 na, x என்னது? Minus 2 by 3. புரியுதாடா? நா both the sides are multiplied by minus. வேற ஒண்ணு கிடையாது. புரிஞ்சிட்டீங்களா? Both the sides are. இப்ப ஆன்சர் வந்துருச்சா? புரியுதா கண்ணா? Very good. Next is some 16th problem. Multiply 15 by 28. Multiply 15 by 28. Multiply with the inverse of minus 5 by 14. முத inverse என்னன்னு கண்டுபிடிங்க. Inverse of minus 5 by 14. இல்லையா? என்னது? Reciprocal. புரியுதுங்களா? என்னது? Reciprocal. ஏன் reciprocal சொன்னாங்க? என்ன வார்த்தை வந்திருக்குது? Multiply. புரியுதுங்களா? அப்ப multiplicative inverse. அப்ப என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகும், நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு வரும். புரியுதுங்களா? புரிஞ்சுதா? புரியலையா? அப்ப மைனஸ் 14 பை 5. புரியுதுங்களா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடுத்து அப்ப என்ன பண்ணீங்க? மைனஸ் 14 டிவைடட் பை 5. புரியுதுங்களா? அப்ப அடுத்தது இப்ப இதை ரெடியூஸ் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம்? நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 1 5 இஸ் 5, 3 5 ஆர் 15. இங்க என்ன பண்ணலாம்? 1 14 இஸ் 14, 2 14 ஆர் 28. புரியுதாடா கண்ணா? அப்ப இங்க என்ன மீதி இருக்கு? 3 இன்டு, நல்லா கவனிக்கணும், 3 இன்டு மைனஸ் 1. 3 இன்டு மைனஸ் 1. சரியாடா கண்ணா? அடுத்தது என்ன இருக்கு டினாமினேட்டர்ல? 2 இன்டு 1. 2 இன்டு 1 ரைட் அடிக்கணும். இங்க பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு, இருக்கா இல்லையா? அப்ப 3 இன்டு மைனஸ் 1 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 3 1 இஸ் 3. இது இன்டூடா கண்ணா? 2 1 இஸ் 2. அப்ப மைனஸ் 3 பை 2. இப்ப இதையே இன்னொரு விதமாவும் செய்யுங்க. 15 பை 28 இன்டு மைனஸ் 14 பை 5. ரைட்டுங்களா? இப்ப நல்லா கவனிங்க. 1 5 இஸ் 5, 3 5 ஆர் 15. இதை 2 டேபிள்லயே அடிக்கலாம். டைரக்டா 14 தெரியலனா 7 2s ஆர் 14. 1 2 இஸ் 2, 4 2s ஆர் 8. அடுத்து என்னது? 1 7 இஸ் 7. இங்க மைனஸ் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. 1 னு வந்ததனால மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க என்னது? 1 7 இஸ் 7, 2 7 ஆர் 14. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப என்ன வரும்? 3 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 3 டிவைடட் பை 2 இன்டூ 1 2. சரியாடா கண்ணா? புரியுதாப்பா? வெரி குட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 17. The cost of 1 meter wire is, அதுலயே இருக்கு பாருங்க. The cost of 1 meter wire is 49 by 3 rupees. What is the cost of 207 by 7 meters of wire? எப்பவுமே ப்ராப்ளம் ஜஸ்ட் யூ ரீட் இட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ். நல்லா ரீட் பண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? நான் கொஞ்சம்
டைம் வந்து அந்த இது டைமுக்குள்ள முடிக்கணும்ன்றதுனால கொஞ்சம் ஒன் டைம் தான் ரீட் பண்றேன், புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன எழுதணும், ஸ்டெப் ப்ராப்ளம், அதனால கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எழுதி பழகிக்கோங்க. காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் ஒயர் ஈக்குவல் டு ஹவு மச், ருபீஸ் 49/3. Therefore, cost of how many meters? 207/7 meters of wire. Right? Equal to 1 meter ivlona. Ivlo meter nu pothu enna adu inge inda edathula varu namakku multiplication. Puriyudhungala? 1 meter ivlona inga appa enna pannum 207/7 into 49/3. Onnu illada kana. Ipa cost of 1 mango. Cost of 1 mango equal to 5 rupees. Therefore, what is the cost of 6 mangoes? அப்ப என்ன போடுவீங்க? 6 into 5, 6 5s are 30, 30 rupees. கரெக்டா? அதே மெத்தட் தான் இங்க. ரைட்டா? ஆனா இங்க என்னன்னா ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம முடிஞ்ச வரைக்கும் இத ரிடியூஸ் பண்ணனும். சரியாடா கண்ணா, இங்க என்ன பண்ணனும், நம்ம ரிடியூஸ் பண்ணனும். 17 is 7. 7 sevens are 49. 7 sevens are 49. இங்க 3 இருக்கு. அப்ப இது 3 ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். டிவிசிபிலிட்டி ரூல் தெரியணும். டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? 3 ஆல டிவைட் ஆகுமான்னு பாக்குறதுக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ், முத அந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். 2 + 7 என்ன? 2 + 0 2, 2 + 7 9. அப்ப 9ன்றது 3 டேபிள்ல வருமா வராதா? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3. அப்ப அந்த நம்பர் என்ன ஆகும்? 3 ஆல டிவைட் ஆகும். இத ஆட் பண்ணுங்க நீங்க. 2 + 0 + 7 என்ன? 9. 9ன்றது எதால டிவைட் ஆகும்? 3 ஆல டிவைட் ஆகும். அப்ப 207 எதால டிவைட் ஆகும்? 3 ஆல டிவைட் ஆகும். ரைட்டா கண்ணா? அப்ப 1 3 is 3. இங்க என்ன பண்ணனும்? 6 3s are 18. ரிமைண்டர் என்ன இங்க? 2. அப்ப 27. 9 3s are 27. அப்ப என்ன நமக்கு இங்க இருக்குது? இங்க 1 வந்துருச்சு. அப்ப 69 × 7 மல்டிப்ளை பண்ணணும், புரியுதுங்களா? இப்ப எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம? இங்க 69 × 7 ஆ, அப்ப என்ன வரும் நமக்கு? 483. என்னது இது? ருபீஸ். ரைட்டா டாகனா? 69 × 7. முடியாத குழந்தைங்க இப்படி போட்டுக்கோங்க. 63. ரிமைண்டர் 42 + 6. 6 7s are 42. 42 + 6 48. 9 7s are 63. 63 க்கு 3. ரிமைண்டர் 6. 6 7s are 42. 42 + 6 48. புரியுதாடாக்கண்ணா? ரைட்டா? ரைட் இல்லையா? வெரி குட். 18th ப்ராப்ளம். தி ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் அலுமினியம் ஷீட் 3 by 4 square meters. என்ன கொடுத்திருக்காங்க? ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் அலுமினியம் ஷீட். ஆக்சுவலா சென்டென்ஸா எழுதுறதுக்கு பதிலா நம்ம ஆக்சுவலா ஃபார்முலாவா எழுதிக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும். அடுத்தது, தி லென்த் ஆஃப் தி ஷீட் இஸ் 51 by 40 meters. ஃபைண்ட் தி பிரெத் ஆஃப் தி ஷீட். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க அவங்க? எல் இன்டு பி. என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க? எல் இன்டு பி. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் நத்திங் பட் லென்த் இன்டு பிரெத். L into B equal to 3 by 4 meter square. Square meter நாலும் meter square நாலும் ஒன்னுதான். அடுத்தது, length equal to 51 by 40 meter. என்ன கேக்குறாங்க? breadth. What is the breadth? இப்ப L இருக்கிறதுல என்ன என்ன substitute பண்ணலாம்? 51 by 40. So 51 by 40 into breadth equal to 3 by 4. Right? அப்ப பிரெத் ஈக்குவல் டு 3 by 4. ரைட்டுங்களா? இப்ப இந்த இது புரியுதுங்களா? இது இங்க வரும். அப்ப மல்டிப்ளிகேஷன் இல்லையா? அப்ப இந்த பக்கம் வரும்போது ஆக்சுவலா என்ன அப்படின்னா 3 by 4 / 51 by 40 மல்டிப்ளிகேஷன் டிவிஷனா மாறும். ஆனா டிவிஷன் வந்து இட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளைங் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அப்ப இங்க என்ன வரும்? 3 by 4 × 40 by 51. இங்க வரும்போது இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலா மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுதான், இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது. இந்த பக்கம் வந்தா டிவிஷனா மாறும், புரியுதுங்களா?
அடிஷன் எப்படி சப்ட்ராக்ஷனா மாறுதோ அது மாதிரி ஆக்சுவலா இப்படிதான் வரும். ஆனா நம்ம டைரக்டா இப்படி எழுதிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸி. டிவிஷன் எல்லாம் போட்டு நம்ம செய்யறதை விட இது இப்படி செய்யறது சிம்பிளா இருக்கும். இல்ல மிஸ் எனக்கு மல்டிபிளிகேஷன் இங்க டிவிஷன் வரும்ன்றது தெரியும், அதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன்னா மாத்திக்கோங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, மல்டிபிளிகேஷன் மாத்தும் போது இது என்னது, மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ், இட் இஸ் நத்திங் பட் த ரெசிப்ரோக்கல். சரியா டாக்கனா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? நம்ம இங்கேயே 1 4 இஸ் 4, 10 4s are 40, இல்லாட்டி 1 4 இஸ் 4, இந்த 0 அப்படியே வரும். அதே மாதிரி 3, 1 3 இஸ் 3. நான் சொன்னேன் சம் ஆஃப் த டிஜிட் ஷுட் பி டிவிசிபிள் பை 3. 5 பிளஸ் 1 என்னது, 6. 5 plus 1 is 6. 6 is divisible by 3. அப்ப 51 is also divisible by 3. 5 plus 1 ஆட் பண்ணோம்னா 6 வருது. 6 3 ஆல டிவைட் ஆகும். அப்ப 51 3 ஆல டிவைட் ஆகும். என்னது, 1 3 is 3. ரிமைண்டர் என்ன, 2. 7 3s are 21. 7 3s are 21. அப்ப இங்க நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது, 10 by 17 meter. This is nothing but breadth of the sheet. This is nothing but breadth of the sheet equal to 10 by 17 meter. Do you follow? புரிஞ்சுது அடிக்கண்ண? Right. Next problem. 19th problem. The multiplicative inverse of 1 and minus 1 are 1 and minus 1. அப்ப multiplicative inverse of 1 என்ன, 1. புரியுதுங்களா? மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து 1. மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 என்ன, மைனஸ் 1. ஜஸ்டிஃபை. புரியுதுங்களா? அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரெசிப்ரோக்கல் மல்டிபிளிகேட்டிவ்னா என்ன வரணும் நமக்கு, மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா ரெசிப்ரோக்கல். புரியுதுங்களா? ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1. 1ன்றது என்ன, ஆக்சுவலா டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம், 1. சோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 1 என்னது, 1 by 1. திரும்ப ஏன்னா போத் ஆர் சேம், அப்ப என்ன அர்த்தம், 1 தான். So, multiplicative inverse of 1. புரியுதுங்களா? That is 1. Multiplicative inverse of 1. That is. புரியுதுங்களா? Multiplicative inverse of 1 is 1. Right? Multiplicative inverse of 1 is 1. அதே மாதிரி அடுத்தது. Reciprocal or மல்டிப்ளிகேட்டிவ், நீ எனக்கு முன்னாடியே ஆன்சர் எழுதிரு, இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1. மைனஸ் 1 னா என்ன அர்த்தம், என்னது, மைனஸ் 1 க்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்குது, 1. அப்ப இதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன, இஸ் என்னது, மைனஸ் 1 பை 1, அதேதான். தட் இஸ் மைனஸ் 1. சோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 இஸ் மைனஸ் 1. ரைட்டா டாக்கனா? புரியுதா புரியலையா? ஒன்னுக்கு ஒன்னே தான் வரும், மைனஸ் ஒன்னுக்கு மைனஸ் ஒன்னே தான் வரும். காரணம் என்ன, வாட் இஸ் த ரீசன், இந்த டினாமினேட்டர் யூ ஹாவ் 1 அண்ட் நியூமரேட்டர் ஆல்சோ யூ ஹாவ் 1. சோ தெர் இஸ் நோ சேஞ்ச், ரெசிப்ரோக்கல் வைல் யூ ஆர் புட்டிங் தெர் இஸ் நோ சேஞ்ச். அதே மாதிரிதான் இங்கேயும் 1 வருது. புரியுதுங்களா? அப்ப 1 வரும்போது என்னது, அதே இதுதான். ரைட்டா டாக்கனா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரியுதா? கண்ணா ஒவ்வொரு சமயம் பொறுமையா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அவசர அவசரமா பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நாங்க ஒர்க் அவுட் பண்றது ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக தான். நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதை ஒரு, நான் தான் சொல்றேன்ல, ஒரு டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி, இது வந்து ஒரு டியூட்டர் மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு அப்படியே போடக்கூடாது, நீ ரெஃபர் பண்ணிக்கோ. தெரியாதவங்க வீடியோவை பார்த்துட்டு பார்க்காம போடு, தெரிஞ்சவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட்டா அப்படின்னு செக் பண்ணுங்க. சரியாடா கண்ணா? தயவு செய்து சொன்ன பிரகாரம் செய்யுங்க. சும்மா பார்த்து பார்த்து புக்கை மட்டும் ஃபில் பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காக கொண்டு போய் கொடுக்கணும்னு பண்ணக்கூடாது. சரியாடா கண்ணா? புரியுதா?